ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் கிச்சன். கைமணம் அப்படி அம்மாவை போல. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டார்டர் தாங்க செய்ய போறோம். ஆலூ கார்ன் நகெட்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளான வந்து ஸ்டார்டர் வந்து நீங்க வீக்ல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல பர்த்டே பார்ட்டி எதுவா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தென்றல் கிச்சன் சேனலில் நிறைய இந்த மாதிரி கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபீஸ் ப்ளஸ் ஸ்டார்டர்ஸ் ரெசிபீஸ் வெஜ்லேயும் சரி நான்வெஜ்லேயும் சரி நிறைய நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கார்ன் எடுத்திருக்கேன். தோலை உரிச்சிட்டு இதை ஒரு ஒரு கார்னாக வந்து இதை வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கார்னை இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பேபி கார்ன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கப் வந்திருக்குங்க நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கார்னு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாடிக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப விழுத அரைச்சி எடுத்துடக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும். நான் பைண்டிங்காக 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஓரளவு மீடியம் சைஸாக தான் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. இப்போ இதை நம்ம மசிச்சிக்கலாம். நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசிச்ச இந்த உருளைக்கிழங்கோட நான் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு நல்ல வாசனைக்கு ஃப்ளேவருக்காக நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோ சீசனிங்கும் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க. ரெண்டுமே 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சோள மாவு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது கூட 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 1/2 அரைச்சி வச்சுருக்க கார்னையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்தோம். அது இப்போ பத்தலை, அதனால் வந்து எக்ஸ்ட்ரா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த அளவுக்கு இது வந்தால் போதும். நல்லா திக்காக இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம டவ் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து இந்த டவ் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு வந்து ரோல் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி வந்து நக்கெட்ஸ் ஷேப்புக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். ஸோ இந்த ஷேப்புக்கு நான் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஜென்டலாக வந்து இப்படி ரோல் பண்ணிக்கணும். இப்படி 2 சைடில் ஷேப் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த ஷேப்பில் எல்லாமே வந்து ஷேப் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா நக்கெட்ஸுமே. இப்போ இதை வந்து நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துடலாம் பேட்டரில். அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கிறேன். இந்த பேட்டருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க, பேட்டர் கன்சிஸ்டன்சி. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம், ப்ளஸ் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோம் ரொம்ப அன்ஹெல்தி இல்லையா, அதனால நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்யூஷன் மாதிரி உங்களுக்கு தரேன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி செய்யும்போது மைதா மாவில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஈவன் கோதுமை மாவில் கூட செய்யலாம்.
So first, ஒரு நக்கெட்ஸை இந்த மாதிரி வந்து பேட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இந்த மாதிரி வந்து பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நம்ம நக்கெட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ எல்லா நக்கெட்ஸுமே நம்ம வந்து கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் பிரெட் க்ரம்ஸ்லேயும் அந்த பேட்டர்லேயும். இதை வந்து நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கெஸ்ட் வரும்போது இல்லை கிட்ஸ் பார்ட்டிக்கு வைக்கும்போது குழந்தைங்களாம் வரும்போது நீங்கள் அப்போ சூடாக பொறிச்சு தரலாம். அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம், இல்லை இந்த மாதிரி உடனே எடுத்தும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எண்ணெய் வச்சுருக்கோம், எண்ணெய் சூடாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நான் ஒரு ஒரு நக்கெட்ஸாக எடுத்து சேர்த்துக்கிறேன். நான் ஓரளவு மீடியம் தீயில் தான் வச்சுக்கிறேன். நீங்கள் அதிகமான தீயில் வச்சிங்கன்னா சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும், ஒரு மாதிரி கருக்கு வாசனை அடிக்கும். அதுக்காக மீடியமான தீயில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணி எடுக்கலாங்க தோசை தவாவில், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து சப்பையாக வந்து வடை மாதிரி தட்டி எடுத்துகிட்டு நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். எல்லா சைட்டும் நம்ம ஈஸியாக வெந்து வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். பாருங்கள் எதுவுமே உடையில அப்படியே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுறணும். ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும் மீடியமான தீயில் வச்சிங்கன்னா. இப்போ இதை வந்து ஆயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். ஸோ நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வீக்கில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வந்து ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்கிறதா இருந்தாலும் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அதுவும் இந்த வின்டர் காலத்துக்கு எதாவது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக நம்ம வந்து கிட்ஸுக்கு பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனல் டெண்டல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.